ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அம்மாவிட்ட சொன்ன இது மாதிரி வந்து, நீங்கள் கடனை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, 2 லட்சரூபா தானே இருக்குது, எப்படியாச்சும் நான் வேலைக்கு போயிட்டு இதனால் வந்து ஒரு 6 மாதமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் விட முடியாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ கடன் வந்ததுக்கு காரணம். அதோடு வந்து தங்கச்சிக்கு நம்ம எல்லாமே வந்து தங்கச்சி பொண்ணு விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கடன் வாங்கி தான் 1 லட்சரூபா செஞ்சுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு கிடையாது. நான் இப்போ 6 மாதமாக வேலைக்கு போகாமல் இங்கே இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒன்று. எனக்கு புரியுதுப்பா, புரியாமலாம் இல்லை, எதாக இருந்தாலும் வந்து நம்ம இப்போ உள்ள நிலைமைக்கு நீ சொல்கிற இருந்தாலும் 2 லட்சரூபாங்கிறது அதுக்கு வட்டி எவ்வளவு நம்ம கொடுக்குறோம், நான் வேலைக்கு போகிற இந்த 7000த்தை வச்சு தான் இப்போ குடும்ப செலவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அடுத்த வாரம்லாம் வந்து வேலைக்கு போயிடுவேன், நான் மேனேஜர்கிட்டலாம் பேசிட்டேன், அவர் வந்து என்னை வர சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஏதாச்சும் கடனுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், லோனுன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் மாதம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கட்டுற மாதிரி ஒரு 2 லட்சரூபாலாம் எடுக்க முடியலனாலும் ஒரு 50000 இல்லை 1 லட்சரூபா வந்து எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீ அதுக்காக கடன் இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிடாம பண்ணாமலாம் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கினாலும் அங்கே ரூம் நீலாம் நல்லா சாப்பிடணும் பண்ணணும். நான் உனக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, உடம்ப நீ நல்லா ஆரோக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா ஒரு வேலை பார்த்து ஒரு சம்பாதிக்க முடியும்ப்பா. 2 வருஷமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிடாம பண்ணாமல் நீ இருந்ததுனால தான் இப்போ வந்து அல்சரே வந்துருச்சு உனக்கு, அதனால தானே இவ்வளோ செலவு பண்ணோம் செஞ்சோம். அதாவது நல்லா நீ வந்து வாங்கி சாப்பிட்டு பண்ணி செஞ்சு நல்லா இருந்தாலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து உனக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, சரி சரிம்மா, நீ அதெல்லாம் வந்து கவலைப்படாத, நான் முன்னாடி வந்து ஏதோ வந்து அலட்சியமாக இருந்துட்டேன், சம்பாதிக்கணும் போய் வேலைக்கு சேர்ந்த புதுசுங்கிறதுனால வேலை நல்லா பார்க்கணுங்கிறதுனால நான் ஓவர் டைம்லாம் பார்த்து கொஞ்சம் சம்பாரித்த வசதியான தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே, எனக்கு புரியப்பா, தங்கச்சி வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாமே நகை சேர்த்து தான் நீ செஞ்சு தான் எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இல்லைங்களை இருந்தாலும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மீதி இருக்கிற ஒரு நாட்கள் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றா இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி நீ தான் பார்க்க கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற அப்பா இருந்தால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா அப்படின்னோடனே, சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நானும் 2-3 நாளில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, எல்லாம் வந்து பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால புதுசாக வேலைக்கு போட்டு போகிறது ஒரு 5 ட்ரெஸ்ஸுனாச்சும் நான் எடுக்கணும், எடுத்தால் தான் வாரத்துக்கு ஒரு 6 நாளைக்கு நான் மாற்றி போட்டு போக முடியுமா அப்படின்னோடனே, யூனிஃபார்ம் 2 நாள் கொடுத்துருவாங்க, மீதி 4 நாளைக்கு நம்ம தான் ட்ரெஸ்ஸு வந்து புதுசாக தான் எடுத்து போட்டு போகணும் அப்படின்னோடனே, சரிப்பா நீ போயிட்டு நாளைக்கு போயிட்டு எடுத்துட்டு வா, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு, அதில் போய் நீ எடுத்துட்டு வந்துருப்பானோன்னு, ஏதுமா அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் வீட்டு செலவு ஏதாச்சும் இருக்குங்கிறதுனால நான் வேலை பார்க்குற இடத்துல அட்வான்ஸ் அடுத்த மாதம் சம்பளத்தை இந்த மாதம் கொஞ்சம் சேர்த்தே நான் வாங்கிட்டேன், அப்புறம் மட்டும் 2000 ரூபாய் வாங்கிக்கிறேன், இப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் ஓனர் கொஞ்சம் நல்லவராக தொட்டு ரொம்ப நாள் வேலை பார்க்குறதுனால அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், சரி நம்ம வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் பண்ணணும் செய்யணும் அவருங்கிறத அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அது எதுவும் வந்து ரொம்ப பேசிக்கலை, சரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து யோசித்து பேசினாலும் சரி பேசுறதுனாலும் சரி எது நடக்கணும் இருக்கோ அது நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எதுவும் நான் இது பண்ணிக்கலப்பா அப்படின்னோடனே, நீ அதெல்லாம் கவலைப்படாதமா, இப்போ நீ வந்து வேலை பார்க்குறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத நீ கவலைப்படாதுன்னு, ஒரு 2 வருஷம் மட்டும் கொஞ்சம் நீ இருந்து ஒரு பொறுமையாக நீ வந்து இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம்னா வந்து வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வீடு தான் நமக்கு முக்கியமே அப்படின்னோடனே, எனக்கு புரியுது, வீடு வந்து நம்ம கட்டாமல் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக கட்டுவோம், நல்லபடியாக இது பண்ணுவோம், நீ ஒன்றும் அதெல்லாம் யோசிச்சு நீ ஒரு எதுவுமே இது பண்ணிக்காது, நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், பொறுமையாக இருந்து மட்டும் நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ணும், பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒன்று, அதை விட்டுட்டு நம்ம வந்து அவசரப்பட்டுட்டோன்னா எதுவுமே நம்மளுக்கு எதுவும் நடக்காதுப்பா அப்படின்னோடனே, சரி விடுமா, நீ வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் அந்த சமயத்தில் கடவுள்கிட்ட நினச்சிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து இந்த ஒரு சூழ்நிலையில்
நம்ம இன்னுமே வந்து தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதையுமே பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர வேறு எதுவும் எனக்கு வந்து யோசனையெல்லாம் இல்லைம்மா அப்படின்னோடனே நேற்றுனால அந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு ஓட முடியாமல் போய் இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்குப்பா. நீ இனிமேல் வந்து ஒரு தைரியமாக தெம்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அடுத்த ஒரு இதுக்கு போக முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இன்னும் 2 வருஷத்துக்கு இப்படியே போயிடணும் அப்படி தான் எனக்கு நான் வேண்டிக்கிறது. அதுதான் கடவுள்கிட்ட 2 வருஷத்துக்கு நல்லபடியாக ஒரு வீடு கட்டுற அளவுக்கு எனக்கு உடம்புல தைரியத்தையும் தெம்பையும் வந்து கடவுள் கொடுக்கணும். இல்லை இன்னும் எவ்வளோ நாள் இருக்குப்பா, நீ தைரியமாக தெம்பாக சாப்பிட்டனாலே எதுவுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னோடனே சரி சரி நீ சொல்கிற ஏதோ இருந்தாலும் எனக்கு வந்து நீ இப்போ போனாலுமே வந்து அங்கேயே என்ன சாப்பிட்றியோ பண்ணுறியோ செய்கிறியோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து ஒரு சிந்தனை போயிட்டுருக்குமே தவிர என்ன பண்ணுற என்ன செய்கிறேங்கிறதான் எனக்கு ஒரே சிந்தனையாக இருக்கும்ப்பா அப்படின்னோடனே சரி சரி